நாமம்யமைப்படுவதாக நாம் ஒரு வசனத்திலிருந்து கத்தருடைய ஆறுதலான வார்த்தைகளை நாம் பெற்று இன்றைக்கு ஒரு புது பலன நாம் அனுபவிக்கப் போகிறோம் இனி நாம் வாழப்போகிற வாழ்க்கை வித்தியாசமான ஆசீர்வாதமான சாதனைகள் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கப் போகிறது என்பதை நான் ஆவியிலே உணர்கிறேன் பரிசு ஆவியானவர் இன்றைக்கு இந்த செய்தியின் மூலம் நம்மோடு இடைபட போகிறார் இந்த செய்திக்கு ஆதாரமாக யோவான் எழுதின சுவிசேஷம் பதினான்காவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் யோவான் பதினான்கு பதினெட்டு நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் உங்களிடத்தில் வருவேன் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் இந்த நாட்களிலே நாம் நம்முடைய தகப்பனை தலைவரை போதகரை நண்பனை ஒரு தேவ மனிதனை ஒரு அப்போஸ்தலரை இழந்து வாடி நின்று கொண்டிருக்கிறோம் நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் ஆங்கிலத்தில் இந்த வசனம் ஒவ்வொரு மொழிபெயர்ப்பிலும் வித்தியாச வித்தியாசமான வார்த்தைகளால் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அத்தனை வார்த்தைகளும் ஒரே ஒரு அர்த்தத்துக்கு நேராக நம்மை வழிநடத்துகிறது அது என்னவென்றால் நான் உங்களை தவிக்க விடமாட்டேன் நான் உங்களை தவிக்க விடமாட்டேன் இந்த காலை வேளையில் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நான் உங்களை தவிக்க விட மாட்டேன் என்று தவிப்பு என்றால் என்ன ஒரு சின்ன பிள்ளை அம்மா அப்பா கரத்தை கொண்டு பொருட்காட்சியில் நடந்து போய்கிட்டு இருக்குது திடீர்னு கூட்டத்தில் அம்மா அப்பா கையை விட்டு நழுவி கூட்டத்திலே அது தொலைந்து போய்விட்டது என்று வைத்து கொள்ளுங்க அது அம்மா அப்பாவை தேடி தவிக்கும் பார்த்துருக்குறீங்களா அதுதான் தவிப்பு ஒருத்தர் முகத்தையாக பார்க்கும் ஒருத்தர் முகத்தையாக பார்க்கும் திடீர்னு ஒரு முகம் ரொம்ப ஃபெமிலியராக தெரியும் ஏன்னா உலகத்தில் ஒரே மாதிரி ஏழு பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்களே அதனால் திடீர்னு ஃபெமிலியராக தெரியும் ஒரே மாதிரி தான் இருக்க முடியுமே தவிர ஒரே மாதிரி ட்ரெஸ் போட முடியாது அதனால் இந்த பிள்ளைக்கு இதுதான் அம்மா என்ன ஆ அப்படிங்கும் அப்புறம் கொஞ்ச நேரம் உத்து பார்த்துட்டு திரும்ப தேட ஆரம்பிக்கும் யாரோ ஒருத்தர் அப்பா மாதிரியே இருப்பார் ஆ அப்படிங்க அப்புறம் உத்து பார்த்துட்டு இல்லைன்னு அப்புறம் தேட ஆரம்பிக்கும் இதான் தவிப்பு தவிப்பு என்றால் என்ன நீங்கள் ஒரு ஹாலில் இருக்கிறீங்க திடீர்னு அங்க ஆக்சிஜன் இல்லாம போயிருச்சு நம்ம மூச்சு விடாம வாழ முடியுமா அப்ப அந்த மூச்சு காற்றுக்காக எப்படி தவிப்போம் அதுதான் தவிப்பு ஒரு ஆழமான தண்ணீர்ல விழுந்துட்டீங்க உங்களுக்கு நீச்சல் தெரியாது அப்ப அதுல இருந்து தப்புறதுக்கு நீங்க எப்படி தத்தளிப்பீர்கள் தெரியுதா இதான் தவிப்பு இப்போ இந்த நாட்களில் திடீர்னு நம்ம பாஸ்டர் இறந்துட்டாங்க அப்படின்ன உடனே எல்லாருக்கும் தவிப்பு குடும்பத்தாருக்கு சொல்லவே வேண்டியதில்லை எங்களுக்கு எவ்வளவு தவிப்பு இருக்கும் என்று விசுவாசிகள் தவிக்கிறார்கள் இன்னும் உலகமெங்கும் ஏராளமான விசுவாச மக்களும் தேவ ஊழியக்காரர்களும் அவங்க தவிக்கிறத பார்த்தா ரொம்ப வேதனையாக இருக்கிறது ஊழியக்காரர்கள் ஐயா இந்த செய்தியை கேள்விப்பட்டதுலேருந்து தூக்கமே வரமாட்டிக்குன்னு சொல்கிறாங்க அழுதுகிட்டே இருக்கிறோம்னு சொல்கிறாங்க ஏனென்றால் நம்முடைய போதகர் முழு உலகத்திலும் ஆவிக்குரிய சபைகளிலே தன்னுடைய அழைப்பினால் ஒரு பெரிய தாக்கத்தை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் ஆகவே தவிக்கிறோம் இப்ப ஆண்டவர் சொல்றாரு நான் உங்களை தவிக்க விடமாட்டேன் இதுதான் கத்தருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை இந்த வார்த்தை இன்றைக்கு நம்மை ஆறுதல் படுத்துகிறது ஆங்கிலத்தில் ஒரு மொழிபெயர்ப்பில் ஐ வில் நாட் லீவ் யூ கம்ஃபர்ட்லெஸ் நான் உங்களை ஆறுதலற்றவர்களாக அற்றவர்களாக விடமாட்டேன் இன்னொரு மொழிபெயர்ப்பில் ஐ ஒன்ட் லீவ் யூ லைக் ஆர்ஃபேன்ஸ் நான் உங்களை அனாதைகளாக விடமாட்டேன் இன்னொரு மொழிபெயர்ப்பில் ஐ வில் நாட் லீவ் யூ ஆல் அலோன் நான் உங்களை தனிமையில் வாட விட மாட்டேன் ஐ வில் நாட் லீவ் ஃபாதர்லெஸ் ஒரு தகப்பனற்றவராய் வாழ உங்களை விடமாட்டேன் என்று கத்தர் சொல்லுகிறார் இப்ப இந்த வார்த்தையை கத்தர் யோவான் பதினான்காவது அதிகாரத்தில் யார்கிட்ட சொன்னார்னா தன்னுடைய நெருக்கமான சீசல்கிட்ட சொல்றாரு ஏன்னா மூன்றரை வருஷம் அவருடைய அரவணைப்பில் அன்பில் ஆதரவுல நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்த அந்த சீசர்களை விட்டு அவர் இப்பொழுது பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி அவர் பரலோகம் போக போகிறார் நிச்சயமாக அந்த சீசர்கள் இவ்வளவு குறுகிய காலத்தில் இப்படி ஒரு முடிவை அவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க அதனால் தேவர் ஷாக்கிங் ஆனால் கத்த சொல்றியப்பா நாம் போனாலும் உங்களை நான் தவிக்க விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் அப்ப ஒரு குறுகிய காலம் தன்னுடைய அரவணைப்பில் இருந்தவர்கள் தான் இல்லாவிட்டால் தவித்து விடுவார்கள் என்று அறிந்து தானே கத்தர் சொல்றார் உங்களை நான் தவிக்க விட மாட்டேன்னு அப்படி இருக்கும்போது நம்முடைய போதகருடைய நிழல்ல நாற்பது ஆண்டுகள் இருந்த பாஸ்டர் அம்மா திடீர்னு அவங்க இல்லைன்னா தவித்து விடுவார்கள் என்று கத்தருக்கு தெரியாதா நம்முடைய போதகருடைய ஊழிய பலனை பல ஆண்டுகளாக சிலரெல்லாம் நாற்பது ஆண்டுகளாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய ஊழியம் அவருடைய செய்தி அவருடைய அபிஷேகம் அவருடைய ஜபம் ஆலோசனை திடீர்னு இல்லாட்டினா அவங்க தவித்து விடுவார்கள் என்று கத்தருக்கு தெரியாதா ஆவிக்குரிய பூமிக்குரிய பிள்ளைகள் திடீரென்று ஒரு தகப்பனுடைய அன்பு ஆதரவு அதை இழந்துட்டா எவ்வளவாய் தவிப்பார்கள் என்று கத்தருக்கு தெரியாதா நம் ஆண்டவர் நம்மை நம்மை விட நன்கு அறிந்த தேவன் தேவன் இந்த உலகத்தை தண்டிக்கிற அழிக்கிற அடிக்கிற வேதனைப்படுத்துகிற பிஸ்னஸில் இல்லைங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க நம் ஆண்டவர் என்ன செய்கிறார் அவர் ஒவ்வொரு குறைவுகளையும் நிறைவாக்குகிறவராய் ஒவ்வொரு தவறுகளையும் சரி செய்கிறவராய் ஒவ்வொரு ஒழுங்கினங்களையும் ஒழுங்குபடுத்துகிறவராய் ஒவ்வொரு கஷ்ட நஷ்டங்களையும் சீர்படுத்துகிறவராய் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்கிறவராய் அவர் இரவும் பகலும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார் நம்முடைய தேவனை குறித்து நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம பாஸ்டர் இல்லைன்னு நம்ம கதறி அழுகிறோம் வேதனைப்படுகிறோம் நமக்கு என்ன ஆண்டவர் எங்கே ஆண்டவர் நம்மை இப்படி தவிக்க விட்டு அவர் என்ன செய்கிறார் என்றெல்லாம் என்ன தோன்றுகிறது நம்மை அவர் தவிக்க விடக்கூடாது என்பதில தான் அவர் மிகுந்த அக்கறையுள்ளவராய் இருந்து கொண்டிருக்கிறார் அமேன் அலை லூயா இப்ப நம்முடைய போதகர் மூலமாய் தேவன் நமக்கு வாழ்வு கொடுத்தார் வார்த்தை கொடுத்தார் வல்லமை கொடுத்தார் ஊழியம் கொடுத்தார் அன்பு கொடுத்தார் அரவணைப்பு கொடுத்தார் அநேக ஆசிர்வாதங்களை கொடுத்திருக்கிறார் இப்பொழுது அதே நன்மைகளை மீண்டும் வேறொருவர் மூலம் நமக்கு கொடுப்பதுதான் தேவனுடைய திட்டமே ஒழிய அந்த நன்மைகளை தடுப்பதோ எடுப்பதோ தேவனுடைய திட்டம் அல்ல மீண்டும் நான் சொல்லுகிறேன் நம்முடைய போதகர் மூலமாய் தேவன் நமக்கு வாழ்வு கொடுத்தார் வார்த்தை கொடுத்தார் வல்லமை கொடுத்தார் ஊழியம் கொடுத்தார் அன்பு கொடுத்தார் அரவணைப்பு கொடுத்தார் பல்வேறு ஆசீர்வாதங்களை கொடுத்தார் இப்பொழுது அதே நன்மைகளை மீண்டும் வேறொருவர் மூலமாய் நமக்கு கொடுப்பதுதான் தேவனுடைய திட்டமே ஒழிய அதை எடுப்பதோ தடுப்பதோ தேவனுடைய திட்டம் அல்ல இப்ப பிரச்சனையை அங்கதான் நம்ம ஏன் இவ்வளவு தவிக்கிறோம் என்றால் இனி நமக்கு அந்த ஆலோசனைகளை கொடுப்பது யார் இனி நம்மை வழிநடத்துவது யார் இனி நம்மை தலைமை தாங்குவது யார் இனி நமக்கு வரங்களை கொடுப்பது யார் வல்லமை கொடுப்பது யார் இனி நம்ம யாரால் ஆசீர்வதிக்கப்படுவோம் இனி நான் இந்த நன்மைக்கும் மேன்மைக்கும் யாரிடத்தில் போவேன் என்பதுதானே தவிப்பு சொல்லது உங்களுக்கு புரியுதா ஆமா ஆனா அந்த நன்மைகளையும் மேன்மைகளையும் தேவன் தடையில்லாமல் வேறு வழியாய் வேறொருவர் மூலமாய் நமக்கு இன்னும் தொடர்ந்து கொடுப்பதுதான் தேவனுடைய திட்டம் அந்த அடிப்படையில் தான் கத்த சொல்றாரு நான் உங்களை தவிக்க விட மாட்டேன் அப்ப ஏன் அப்படி செய்யணும் அந்த நபரை கொண்டே நம்மை கத்த தொடர்ந்து வாழ வைக்கலாமே இன்னும் நம்ம பாஸ்டர் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் இருந்துட்டு இருந்தாங்கன்னா தொடர்ந்து அவர் மூலமாகவே நாம் வழிநடத்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கலாமே என்று நமக்கு என்ன தோன்றும் ஆனால் நாம் ஒரு மனுஷனை சார்ந்து வாழ்வது தேவனுடைய திட்டம் அல்ல நாம் தேவனை மட்டும் சார்ந்து வாழ்வதுதான் தேவனுடைய திட்டம் இதற்கு நான் எண்ணற்ற உதாரணங்களை சொல்ல முடியும் எல்லா மனுஷனையும் கத்தர் குறிப்பிட்ட காலத்துக்கு தான் குறிப்பிட்ட நபர்களுக்கு ஆசிர்வாதமாய் கத்தர் வைத்திருக்கிறார் பண்றார் நிரந்தரம் யார் தேவன் அவர் சிலரை நம்முடைய வாழ்க்கையிலே சில சந்தர்ப்பங்களிலே சில காலங்களிலே தேவன் பயன்படுத்துகிறார் நம்முடைய போதகரை சில காலம் சில தலைமுறைக்கு ஆசீர்வாதமாய் தேவன் பயன்படுத்தினார் இப்பொழுது அவர் தேவனுடைய ராஜ்யத்திலே அவரை எடுத்துக்கொண்டார் இப்பொழுது என்ன ஆண்டவர் சொல்றாரு நான் உங்களை தவிக்க விட மாட்டேன் போதகர் இல்லாதிருக்க விட மாட்டேன் தகப்ப நற்றிருக்க விட மாட்டேன் இதுவரை பாஸ்டர் மூலம் நீங்கள் அனுபவித்த ஆவிக்குரிய பூமிக்குரிய சகல நன்மைகளும் இனியும் தடையில்லாமல் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் எத்தனை பேர் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறீங்க சத்தமாக ஒரு அலைலியா சொல்லுங்க பார்க்கலாம் இந்த வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தை தொடுவதாக இது கத்தருடைய தீர்க்க தரிசன சத்தம் இப்போ இயேசு சீசர்களை விட்டுட்டு பரலோகத்துக்கு போனார் அதெல்லாம் ரொம்ப ட்ராஜடி ரொம்ப ட்ராஜடி அந்த சீசர்களாக நம்ம இருந்திருந்தோம்னா இயேசுவின் பிரிவு அது எவ்வளவு வேதனையை கொடுத்திருக்கும் என்று நம்மால் அதை விவரித்து சொல்லவே முடியாது சற்றும் எதிர்பாராத ஒரு நேரம் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு மறித்து உயிர்த்தெழுந்து அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் கொள்ளப்பட்டார் ஆனால் அவங்களை எப்படி கத்தர் தவிக்க விடல ஏன்னா நான் உங்களை தவிக்க விட மாட்டேன் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று கத்தர் யோவன் பதினாலு பதினெட்டில் சொன்னார்ல எப்படி அவங்கள தவிக்க விடலைங்கிறதுக்கு அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்தே நான்கு உண்மைகளை சத்தியத்தை எடுத்து சொல்லி அதே பாதையில் தான் கத்தர் நம்மளை நடத்தப் போகிறார் என்கிறத நான் வேகமாக சொல்லி என்னுடைய நேரத்தில் நான் முடிக்க விரும்புகிறேன் ஒன்று இயேசு பரிசுத்த ஆவியை அனுப்பி ஆறுதலை கொடுத்தார் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு வாழ அவர்களுக்கு அனுகிரகம் செய்தார் எப்படி தவிக்க விடவில்லை பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார் அவருடைய ஆறுதலோடு துணையோடு சீஷர்கள் எந்த தவிப்பும் இல்லாமல் இயேசு இருந்தபோது எவ்வளவு சந்தோஷமாய் வாழ்ந்தார்களோ அதைவிட அதிக சந்தோஷத்தோடு அவர்கள் வாழ்ந்தார்கள் அதே தான் கத்தர் நம்மையும் தவிக்க விட போவது இல்லை சீசர்கள் அப்போ சிலர் ஒன்று எட்டில் ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது பரிசு தாவி வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் நடைபீர்கள் அது வரைக்கும் நீங்கள் துக்கத்தால் பலவீனப்பட்டிருப்பீர்கள் ஆனால் ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு வல்லமில்ல சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார் அவர்கள் காத்திருந்து பரிசு தாவியை பெற்றார்கள் அதற்கப்புறம் அவர்கள் இருக்கவில்லை இயேசு அதற்கு இயேசு பிரிந்து விட்டார் இயேசு பரலோகம் சென்று விட்டார் இயேசு நம்மிடம் இல்லை என்ற எண்ணமே அவர்களுக்கு இல்லை அவங்க பழைய காரியங்களை ரீகால் பண்ணி பேசி தங்களுடைய நேரத்தை வீணாக்கவில்லை பொதுவாக இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் நம்ம நிறையா பழைய விஷயங்களை பேசி அப்படிலாம் இருந்துச்சு இன்றைக்கி அவர் இல்லை அப்படின்னு சொல்லி நாம் சில விஷயங்களில் ஆறுதலை தேடுவது உண்டு ஆனால் சீசர்கள் பழைய காரியங்களை பேச அவங்களுக்கு நேரமே இல்லை தேவர் டூ பிஸி வித் ஹோலி ஸ்பிரிட் இன்றைக்கும் அதே ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார் இந்த ரீப்ளேஸ்மெண்டில் அவர் ஃபுல் பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு தான் இந்த வெற்றிடத்திலே அவர் நம்மை நிரப்புவதற்கு தான் அப்போ சில ரெண்டாவது அதிகாரத்துக்கு அப்புறம் பதிமூன்று முறை சந்தோஷம் என்ற வார்த்தை வருகிறது ஒன்றாவது அதிகாரத்தில் ஏசு எடுத்துக்கொள்ளப்பட்டார் அதுக்கப்புறம் இவங்க துக்கமாக தானே இருக்கணும் இல்லை ரெண்டாவது அதிகாரத்துக்கு அப்புறம் பரிசு தாவியானவர் வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து சந்தோஷத்தை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் ஆறுதலை அனுபவிக்கிறார்கள் இன்றைக்கும் கத்தர் ஏசையா இருபத்தி எட்டு பனிரெண்டுல நமக்கு சொல்லுகிறார் நீங்கள் இழைத்தவனை இழைப்பார பண்ணத்தக்க இழைப்பாறுதல் இதுவே ஆறுதல் முந்தின வசனத்தில் அந்நிய பாஷையினாலே பரியாச உதடுகளினாலே நான் அவர்களோடு பேசுவேன் அப்ப அந்நிய பாஷை பரியாச உதடு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் பரியா உதடு என்றால் அபிஷேகத்தை சிலர் ஆரம்பத்தில் பெறும்போது இந்த திக்கு வாய் மாதிரி பேசுவாங்க தத்த த த த த தத்தா ப ப ப ப ப ப பப்ப அப்படி பேசுவாங்க இதுதான் பரியா ச உதடு யாராவது இந்த திக்கி பேசும்போது பார்த்திருக்கீங்களா நமக்கு சிரிப்பு வந்துடும் சில நேரம் ஆமாம் அந்நிய பாஷை அன்நோன் டங் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் நமக்கு நாம் பேச வேண்டும் அந்நிய பாஷையில் மணிக்கணக்காக பேச வேண்டும் அதுதான் ஆவின் நிறைவு கவனிங்க நீங்கள் கார் ஸ்டார்ட் பண்ணும்போது பாருங்கள் அதில் இருக்கிற பேட்ரியிலிருந்து வர்ற பவர் உள்ளே இருக்கிற ஒரு மோட்டாரை டட்டு டின்னு வைக்கும் உடனே இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிரும் இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா திரும்ப எல்லா பவர் சிஸ்டமும் ரீஜெனரேட் ஆகும் அதே மாதிரி தான் நீங்கள் அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிங்க நீங்கள் வேணால் ஆரம்பத்தில் ரொம்ப ட்ரையாக இருக்கலாம் ஆனால் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகிடுவீங்க உங்களுக்குள்ள ஒரு நிறைவு இருக்கும் சமாதானம் வரும் ஆறுதல் அடைவீர்கள் பலன் அடைவீர்கள் அந்நிய பாஷையில் பேசுங்க ராஷா கா பாபா லா ராமா ராதா லா ராதியா ராபா ஷாலா ராமானா பேசிக்கிட்டே இருங்க ஆவியிலே அனல் கொள்கிற ஒரு அனுபவம் இந்த அனுபவம் கிடைத்ததற்கப்புறம் அவர்கள் தவிக்கவே இல்லை அவர்களுக்குள்ள ஒரு சமாதானம் வந்தது பாருங்க அவர்கள் சொன்ன ஊழியத்தை தீவிரமாய் செய்ய அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க நம்ம கூட அப்படித்தான் ஆக போறோம் நிறைவினால் நாம் உட்கார்ந்து வருத்தப்பட்டு கொண்டிருக்க போவது இல்லை நம்முடைய பாஸ்டர் நமக்கு கொடுத்து சென்ற தரிசனம் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் என்கிறதை நிறைவேற்றுவதற்கு நாம் தீவிரப்பட போகிறோம் இருக்கும் போது ரொம்ப பிஸியாக வச்சுக்கிடுவாங்க நிறைய ப்ரோக்ராம் போடுவாங்க ஆமா இனி பாருங்க பரிசு தாவியானவன் நமக்கு ஒரு ப்ரோக்ராம் போட போறாரு வி ஆர் கோயிங் டு பி டூ பிஸி வித் காட் இது நம்பர் ஒன் ரெண்டாவது ஒரு இயேசு போனால் பன்னிரண்டு ஏசுக்கள் ஏன் பல இயேசுக்கள் எழும்பினார்கள் பாருங்க, ஒரு இயேசு வந்து ஊழியம் செய்து குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார் முடவர்களை நடக்க செய்தார் உமயர்களை பேசச் செய்தார் பிசாசுகளை துரத்தினார் மருத்துவர் உயிரோடு எழுப்பினார் பிரசங்கம் பண்ணினார் ஆ இப்போ மார்க் பதினாறு இருபதில் பார்த்தீங்கன்னா அவர்கள் எவர்கள் சீசர்கள் அத்தனை பேரும் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள் கத்தரவருடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களில் வசனத்தை உறுதிப்படுத்தினார் ஆமீன் பாருங்க இப்போ இயேசு இருக்கும்போது ஒரு இயேசு இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் அவருடைய சீசர்கள் எல்லாருமே பாருங்க என்ன ஆச்சரியம்னு அப்படித்தான் ஒரு தேவ மனிதன் மறிக்கும் போது அவர் விதையாகிறார் விதையின் மூலம் அநேகர் எழும்புகிறார்கள் அப்ப இதுவரைக்கும் ஒரு பாஸ்டர் ஜான்ராஜ் ஆனா இப்ப ஏராளமான வேத பண்டிதர்கள் எழும்ப போகிறார்கள் ஏராளமான அப்போ சிலர்கள் அந்த விதையிலே தோன்ற போகிறார்கள் இதுதான் தேவனுடைய திட்டம் அப்ப ஒரு மனுஷன் விதையாவது நல்ல விஷயம் தானே யோசித்து பாருங்க அதனாலதான் இயேசு கிறிஸ்து கூட நான் போகிறது உங்களுக்கு நலமா இருக்கும் என்று சொன்னார் தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு வல்லமையான தேவ மனிதன் போன பின் அங்கே வெற்றிடம் உண்டாவதில்லை அதற்கு பதிலாக அதைவிட வல்லமையான தேவ மனிதர்களை கத்தர் எழுப்புகிறார் ஆப்ரஹாம் அப்புறம் ஈசாக்கு ஈசாக்கு அப்புறம் யாக்கோபு எல்லாருமே ஒருவரை விட மற்றவர்கள் சிறந்தவர்களாக இருந்தார்கள் விசுவாசத்திலும் தேவனை அறிகிற அறிவிலும் நீதியிலும் யோசேப்பு மோசே மோசைக்கு பின் யோசுவா எலியாவுக்கு பின் எலிசா பாருங்க பாரு நாட்களில் நிறைய தேவ மனிதர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் ரெய்னாட் பொங்கே ரவி சக்ரியாஸ் ஜே அருள் பிரதர் பேட்ரிக் ஜாஷ்வா அந்த வரிசையில் நம்முடைய போதகர் இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் வெற்றிடத்தை உண்டாக்கி செல்லவில்லை தங்களுக்காக சீசர்களை உருவாக்கி சென்றிருக்கிறார்கள் அமேன் ஆகவே தேவனுடைய ராஜ்யத்திற்கு இது நஷ்டம் அல்ல லாபம் ஆனால் பல நேரம் ஓ பெரிய தேவ மனிதர்களை நாம் இழந்துவிட்டோம் இனி தேவனுடைய ராஜ்யத்தின் காரியம் என்னவா இருக்குமோ என்று நாம் யோசிக்கிறது உண்டு அது மனுஷீகம் அது மாம்சீகம் அது இந்த அறிவு ஆனால் சத்தியம் என்ன உண்மை என்ன அவர்கள் சீசர்களை உருவாக்கி சென்றிருக்கிறார்கள் ஆகவே இனி வருகிற நாட்களிலே ஏராளமான பாஸ்டர் ஜான்ராஜ்களை நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே பலன்களாக பார்க்க போகிறோம் ஆகவே நாம் தவிக்க போவது இல்லை மூன்றாவது பரபரப்பான ஊழியம் சீசர்கள் தவிக்கவில்லை ஏனென்றால் அவர்களுக்கு பரபரப்பான ஊழியம் இருந்தது வெந்தை கொஸ்தை நாளில் மூவாயிரம் பேர் ரசிக்கப்பட்டாங்க பிறவிசப்பாணி நடந்த உடனே ஐயாயிரம் பேர் ரசிக்கப்பட்டாங்க அதுக்கப்புறம் என்ன முடியல சீசருடைய தொகை என்ன முடியாது போயிற்று அப்போ அவங்க ஊழியம் பெருசாகிட்டே இருக்குது வளர்ந்து கொண்டே இருக்குது ஏசு கிறிஸ்துவனுடைய ஊழியம் ஆரம்பத்தில் திரளான ஜனங்களில் ஆரம்பித்து முடியும் போது பார்த்தீங்கன்னா சிறு கூட்டத்தில் முடிஞ்சது ஆனால் சீசர்கள் சிறு கூட்டத்தில் ஆரம்பித்து பெருங்கூட்டத்தை நோக்கி போகிறார்கள் இன்றைக்கு வரைக்கும் அந்த ஊழியம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஆகவே இனி பாருங்க ஊழியம் பரபரப்பாக போகுது இதுவரை நம்ம பாஸ்டர் செஞ்ச ஊழியம் இனி ரொம்ப அடைய போகிறது தேவனுடைய ராஜ்யத்தில் ஒருவர் போன உடனே அந்த வளர்ச்சி அப்படியே ஸ்தம்பித்து விடுவது இல்லை ஏனென்றால் ஒரு மனுஷ ராஜ்யம் அல்ல தேவ ராஜ்யம் தேவன் தான் இதை உருவாக்கி நடத்தி வருகிறார் அவர் தான் தலைவர் அப்ப நே உதாரணங்களை நான் சொல்ல முடியும் ஓவன் பாஸ்டர் சுந்தரம் பாஸ்டர் தாமஸ் போன்ற ஊழியக்காரர்கள்லாம் ஜாம்பவான்களாக இருந்தாங்க ஸ்பிரிச்சுவல் ஜெயன்ஸ் இவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் சபை அதுக்கப்புறம் பல மடங்கு வளர்ந்துருக்கிறது இவங்கள்லாம் பெரிய ஆவிக்குரிய புலிகள் அப்படின்னா அவங்க போனதுக்கப்புறம் மங்கி இருக்கணும்ல அதுதான் நம்முடைய சிந்தை இனி இந்த ஊழியம் எப்படி நடக்குமோ இனி என்ன வளர்ச்சி இருக்குமோ அப்படி நம்ம நினைப்போம் ஆனால் தேவனுடைய ராஜ்யம் பாருங்க அது பல மடங்காக வெடித்து சிதறுகிறது இன்றைக்கு இந்த சபைகள் எல்லாமே அவர்கள் இருந்த நாட்களில் இருந்ததை விட பல மடங்கு பெரிய வளர்ச்சி கண்டிருக்கிறது சாரால் நவராஜி நவரோஜி அம்மையார் அவருடைய காலத்தில் அவர்களுடைய பாடல்கள் தவிர்க்க முடியாததாக இருந்தது இவர்கள் இல்லாமல் பாடல் இல்லை என்ற ஒரு நிலை அந்த நாட்களில் காணப்பட்டது ஆனால் அது நிரந்தரம் அல்ல ஃபாதர் வந்தார் அந்த அம்மா பாட்டு பின்னாடி போயிடுச்சு அப்ப நம்ம அடுத்து என்ன நினைக்கிறோம் ஐயோ ஃபாதர் நல்லா இருக்கணும் ரொம்ப வருஷத்துக்கு இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஏன்னா அவர் தான் பாட்டு கொடுக்குறாரு நமக்கு ஆனால் இப்போ பாருங்க அவர் இருக்கத்தான் செய்கிறாரு ஆனால் அவர் பாட்டு பின்னாடி போயிடுச்சு இன்னைக்கு அநேக முன்னணி ஊழியக்காரர்களுடைய பாடல்கள் பாட்டு கொஞ்சம் பின்னாடி போயிருச்சு பாருங்க அப்ப சாரால் அல்ல எல்லா தேவ மனிதர்களும் தங்களுடைய ஓட்டத்தை முடித்து அவர்கள் நித்தியத்திற்குள் பிரவேசிக்கும் போது அவர்கள் இந்த பூமியிலே ஊழியத்திலே எதையும் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு செல்லுகிறது இல்லை அவர்கள் பெரிய கிருபைகளை விட்டு விட்டு செல்லுகிறார்கள் அது பெருகுகிறது அல்ல லூயா பெரிய அளவில் கூட்டங்கள் நடத்தி கொண்டிருந்த தினகரன் அவர் போன ஒன்று சுவிசேஷ ஊழியை நின்றுச்சா இல்லை அதுக்கப்புறம் தான் உலகம் எங்கும் சுவிசேஷம் ரொம்ப பிரசித்தமாக இருக்கிறது ஆகவே இனி வருகிற நாட்களில் ஒரு பரபரப்பான ஊழியத்தை நாம் செய்ய போகிறதுனால நம்முடைய போதகர் நம்மை விட்டு விட்டு சென்று விட்டாரே என்று நாம் தவித்து தத்தளிக்கப் போவது இல்லை வி ஆர் கோயிங் டு பி டூ பிஸி வித் ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் கடைசியா சீக்கிரத்தில் அவரை சந்திக்கிற வாய்ப்பை தேவன் நமக்கு கொடுக்கிறார் அப்போ சொல்ல ஏழு ஐம்பத்தி ஐந்தில் ஸ்தேவான வானத்தை அண்ணாந்து பார்த்து ஏசு தேவனுடைய வலது பாரசத்தில் நிற்கிறதை அவன் கண்டான் யோவான் பதினான்கு மூன்றில் ஆண்டவர் நான் போக போகிறேன்னு சொல்லும்போது ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு சீக்கிரமாக வந்து நான் உங்களை கூட்டிகிட்டு போயிடுவேன் என்ன அப்படின்னா என்ன அர்த்தம் என்னை பார்க்காம நீங்கள் தவிக்க போகிறதில்ல சீக்கிரத்தில் என்னை பார்க்க போறீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு அப்ப இயேசு போனதுக்கு அப்புறம் முதல்ல இயேசுவை பார்த்தது இந்த ஸ்தேவன் தான் ஒரு பக்கம் பூமியில் இருக்கும்போது இயேசுவே வாரம் அவர் வரப்போகிறாரு அவரை நம்ம சந்திக்க போறோம் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஆனா பிதாவின் சித்தப்படி அது காலதாமதம் ஆகிட்டே இருக்கிறதுனால இப்ப இயேசு என்ன நினைக்கிறாருன்னா அங்கிருந்து ஆட்கள் இங்க வரட்டும்னு அவர் நினைக்கிறார் அதனால தான் நம்மை அவர் அங்கே அழைத்து கொள்ளுகிறார் ஏன்னா நான் எப்போ வர்றேன்னு தெரிலப்பா ஆனால் உன்னைய பார்க்காம இருக்க முடியல நீவான் சீக்கிரம் அப்படி தான் நம்ம போதகரையும் கொஞ்சம் சீக்கிரம் அழைச்சிக்கிட்டாருன்னு நான் நினைக்கிறேன் ஸோ நாமும் என்ன நினைக்கிறோம் நம்ம காலத்தில் ஆண்டவர் வந்துடுவார்னு தெரியலை ஒருவேளை லேட் ஆகுதுன்னா ஆண்டவருக்கு பொறுக்க முடியாது நம்மளை பார்க்காம இருக்க முடியாது அதனால எப்பா நீ ஆண்டுக்கு நம்மளையும் கூப்பிட்டாருனாலும் போத்தான் வேணும் ஏன்னா அவரை நம்ம பார்க்கணும் அவர் நம்மளை பார்க்கறக்கு துடியாக துடிச்சுக்கிட்டு இருக்கிறார் இப்போ அவர் ஆவியில் இருக்க நம்ம மாம்சத்தில் இருக்கிறோம் அவரால் நம்மளை கட்டி பிடிக்க முடியாது எப்படா வருவ உனைய ஒரு கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுப்போம்னா அவருக்கு நம்மளை பார்க்க நம்மளை சந்திக்க அவ்வளவு ஆசை அப்படி தான் நம்ம போதகிற ஆசையாக அவர் கூப்பிட்டுக்கிட்டார் ஆமாம் இப்போ ஆண்டவரும் அவரும் பாஸ்டரும் கட்டி பிடிச்சி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க இதுதான் தேவ திட்டம் சீக்கிரத்தில் நாம் அவரை சந்திப்போம் ஒன்று தோணிக்க நாலு பதினாறுல கர்த்தர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவைய காலத்தோடு இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறைத்த பாஸ்டர் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கும் நாம் எதிர்கொண்டு போக மேயங்கள் மேலே அவர்களோட கூட அவர்களோட கூட யாரோடு கூட தேவனோடும் நம்ம பாஸ்டரோடும் கூட தேவனோடும் நம் நம்மை விட்டு முன் சென்ற நமக்கு பிரியமானவர்களோடும் கூட இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் பாருங்க இதுதான் நமக்கு பெரிய ஆறுதல் ஆகவே நாம் தவிக்க போவது இல்லை ஏனென்றால் சீக்கிரமாய் அவர்களை பார்க்க போகிறோம் நான் முடிவுக்கு வருகிறேன் நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று கத்தர் சொன்னார் எப்படி யோவான் பதினாறு இருபத்தி ஒன்னுல ஸ்திரீக்கு பிரசவ காலம் வரும்போது துக்கம் அடைகிறாள் அந்த பிரசவ வேதனை அவளை துக்கப்படுத்துகிறது ஆனால் பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் பிறந்தான் என்ற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையால் நான் சொல்லது புரியுதா இன்னைக்கு நமக்கு இழப்பு வருத்தத்தை ஏற்படுத்துகிறது ஆனால் இனிமேல் நாம் அந்த வருத்தத்தை நினைக்க போவது இல்லை அப்படித்தான் கத்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறார் எப்படி பரிசு தாவியானுடைய கிரியைகள் இனி வருகிற நாட்களில் வல்லமையாய் நடக்க போகிறது பாஸ்டரை விட வல்லமையான ஒரு ஊழியத்தை நம்ம ரொம்ப பரபரப்பா செய்ய போகிறோம் திரும்ப ஒன்று நம்ம ஆண்டவரை சந்திப்போம் அங்கே போய் அல்லது அவர் நம்மை சந்திக்க சகல பரிசுத்தனோடு இறங்கி வருவார் சீக்கிரமாக இது நடக்கப் போகிறது அதுக்கிடையில் ஒரு பரபரப்பான ஊழியம் சீக்கிரமாய் கத்தரை சந்திக்கிற அந்த நாள் இதுதான் இனி வருகிற நாட்களில் நாம் தவிக்காமல் சந்தோஷமாய் வாழ நமக்கு கத்த நியமித்திருக்கிறார் அல்லை லூயா ஆகவே கத்த சொல்லுகிறார் நாம் தவிக்கப் போவது இல்லை ஒரு வேடிக்கையான கதையை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் மூணு பேர் பரலோகத்துக்கு ஒரே நேரத்துக்கு வந்தாங்க ஏற்கனவே ரொம்ப பிஸியாக கூட்டமாக இருந்துச்சு அதனால அந்த வாசலில் நின்று எல்லாத்தையும் செக் பண்ணி அனுப்பிக்கிட்டு இருந்த பேதர் சொன்னார் ஏப்பா ரொம்ப மோசமாக நான் மறிச்சேன் ரொம்ப கஷ்டப்பட்டு மறிச்சேன் என்னுடைய மரணம் ரொம்ப கோரமானது அப்படின்னு சொன்னால் மட்டும் உள்ளே போ உன் கதையை சொல்லிவிட்டு உள்ளே போனார் முதல்ல ஒருத்தன் வந்து தன்னுடைய கதையை சொன்னான் என் மனைவி மேலே எனக்கு ஒரு சந்தேகம் யார்கிட்டையோ பழகிறான் அப்படின்னு அதனால் ஆஃபீஸ் டயத்தில் நான் பாதியிலேயே வீட்டுக்கு வந்தேன் அந்த அவன் இருக்கிறானு எல்லா ரூம்லேயும் தேடி பார்த்தேன் கடைசியில் பால்கனியில் பிடிச்சிக்கிட்டு ஒருத்தன் கீழே இருக்கிறான் இது இருபத்தஞ்சாவது மாடியில் நடக்கிற விஷயம் இருபத்தஞ்சாவது மாடியில் அவன் வீடு அந்த பால்கனியில் பிடிச்சிட்டு அவன் தொங்கிக்கிட்டு இருக்கான் ஆஹா தப்பிச்சு ஓடுறான் பாரு அப்படின்னு அவன் அங்கேருந்து தள்ளி விட்றதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணேன் கெட்டியாக பிடிச்சிருந்தான் உள்ளே போய் ஒரு சுத்தியில் எடுத்துகிட்டு வந்து நல்ல விரலில் சாத்தினேன் வழி தாங்க முடியாமல் கீழே விழுந்தான் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவன் ஒரு புதருக்குள்ளே விழுந்துட்டான் சாகலை எனக்கு உடனே பயங்கர கோபமாகி உள்ளே வந்து ஃப்ரிட்ஜை தூக்கிட்டு போய் மடார்னு போட்டேன் பாருங்கள் செத்து போயிட்டான் ஆனால் இந்த ஃப்ரிட்ஜை தூக்கிட்டு வந்து போட்டதில் எனக்கு ஹார்ட் ஃபெயிலியர் ஆகி அந்த இடத்துல பரிதாபமாக என் உயிரிழந்தேன் அப்படின்னா உன்னை பார்த்தாரு ரொம்ப கஷ்டப்பட்டு சரி சரி போ அப்படின்ட்டு விட்டார் அடுத்து வா அப்படின்னாரு அப்படின்னு சொன்னா என் கதையும் கிட்டத்தட்ட அதே தான் நான் இருபத்தாறாவது மாடியில் இருக்கிறேன் அப்போ அங்கே நான் வழக்கமாக பத்து மணிக்கு மேலே பால்கனியில் எக்ஸசைஸ் பண்ணுவேன் நான் ஸ்லிப்பாகி விழுந்துட்டேன் விழுந்தது இருபத்தஞ்சாவது மாடியை பிடிச்சிக்கிட்டேன் இருபத்தஞ்சாவது மாடி பால்கனியை பிடிச்சிக்கிட்டேன் அந்த இருபத்தஞ்சாவது மாடி வீட்டுக்காரன் வந்தான் நான் தொங்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே என்னை என்ன நினச்சான்னு தெரியல என்னைய பிடிச்சி தள்ளி விடுறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணா நான் ரொம்ப கெட்டியா பிடிச்சிக்கிட்டேன் வீட்டுக்குள்ளே போய் ஒரு சுத்தியில் எடுத்துகிட்டு வந்து மொத்து மொத்தம் நான் அடிச்சான் விரல் என்னால் தாங்க முடியல கீழே விழுந்தேன் நல்ல வேளை புதருக்குள்ளே விழுந்துட்டேன் உயிர் போல ஆனால் படுபாவியை அவன் என்ன பண்ணா உள்ளே போய் ஃப்ரிட்ஜை தூக்கிட்டு வந்து என் மேலே தூக்கி போட்டான் செத்து போயிட்டேன்னா அப்போ இந்த கதைக்கு இந்த கதைக்கு ஒற்றுமை இருக்குதா ஆ அப்போ தான் உள்ளே போனவனுக்கு தெரியுது ஐயோ தப்பான ஆளை நாளில் கொண்டுட்டோமா நம்ம ஆ அப்படின்னு சரி உனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது உன் கதையும் உள்ளே போன்ட்டார் மூணாவது ஒருத்த வந்தான் அவன் சொன்னான் நானும் அதே கதையில் உள்ள வந்தான் நான் தான் ஆக்சுவலாக அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒளிஞ்சிருந்தேன் நான் தான் தப்பான மனுஷன் அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒழிஞ்சிருந்தேன் நான் தப்பிச்சிட்டோம்னு நினச்சேன் ஏன்னா இந்த ஆளு நம்மளை கண்டுபிடிக்கலன்னு இவன் ஃப்ரிட்ஜை தூக்கி கீழே போட்டான் பாருங்க ஏன் உயிரும் போயிருச்சு அப்படின்னா எதுக்காக சொல்கிறேன்னா எப்படியெல்லாம் மரணம் சம்பவிக்கிறது பாருங்கள் ஆனால் அந்த மரணம் என்பது பரலோகம் செல்ல ஒரு வாசல் ஆவே இது நம்முடைய போதகரும் கூட கடந்த நாட்களில் இந்த மரணம் என்ற வாசல் வழியாக இப்பொழுது நித்தியத்தில் பிரவேசித்து இன்றைக்கு அவர்கள் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் இங்கே தேவனோடு வாழ்கிறோம் அவர்கள் அங்கே தேவனோடு வாழ்கிறார்கள் ஆகவே இந்த வார்த்தையினாலே நீங்கள் உங்களை பலப்படுத்தி கொண்டு தொடர்ந்து நடக்கப் போகிற வல்லமையான ஊழியத்தில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் கத்த நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்யப்போகிற ஒரு நாள் நாம் அவர்களை ஏ அண்ணம் போதகரை நாம் சந்திப்போம் அல்லவா அன்றைக்கு நாம் வேதனையோடு இல்லை சாதனைகளோடு நாம் சந்திக்க போகிறோம் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் தேவன் நம்மை ஆயிரம் மடங்கு நல்ல பிதாவே இந்த நாளிலும் நான் உங்களை தவிக்க விட மாட்டேன் என்று ஆணித்தரமாய் திட்டவட்டமாய் தீர்க்க தரிசனமாய் எங்களோடு பேசி இருக்கிறதற்காக எப்படி நாங்கள் தவிக்கப் போவது இல்லை என்பதையும் நீ திட்டவட்டமாய் சரித்திரத்திலிருந்து எங்களோடு நீ நிச்சயமாய் பேசி ஆண்டவரே கத்திரங்களுக்கு இப்பொழுது கொடுக்கிற ஆறுதலுக்காக சமாதானத்துக்காக நன்றி அதே நேரம் நாங்கள் செய்ய வேண்டிய ஊழிய உத்தரவாதத்திற்காகவும் நாங்கள் கத்திரிடத்தில மன்றாடுகிறோம் தொடர்ந்து அபிஷேகம் கிருபைகள் வரங்கள் பெருகுவதாக சபையாக நாங்கள் எழுந்து தேசத்தை சுதந்திரிக்க கத்த கிருபை செய்யுங்க எங்கள் எல்லாருக்குள்ளும் இந்த நாட்களிலே யோசுவாவின் ஆவிய அனுப்பி அப்பா தேசத்தை கத்தருக்காக சுதந்திரிக்க எங்களுக்கு கிருபை செய்யும் சிறியவன் பலத்த ஜாதியாவான் என்ற தரிசனத்தை நாங்கள் சீக்கிரத்தில் அடைய ஆண்டவருடைய வருகைக்கு முன் நாங்கள் அடைய கத்தர் எங்களுக்கு கிருபை தாங்க செய்தி கேட்ட ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய கிருபை சம்பூரணமாக இருப்பதாக ஆசீர்வதியும் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்தை செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் God bless you.